டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் ஏற்கனவே பதக்கத்தை உறுதி செய்துவிட்டு குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா இறுதி சுற்றுக்கு முன்னேறி தங்கத்தை உறுதி செய்வாரா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது பெண்களுக்கான அறுபத்தி ஒன்பது கிலோ வெல்டர்பை இடைப்பிரிவு அரையிறுதியில் லவ்லினா உலக சாம்பியன் சந்திக்கிறார் இதில் லவ்லினா வெற்றி பெறும் பட்சத்தில் ஒலிம்பிக்ஸில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய முதல் இந்திய குத்துச்சண்டை வீராங்கனை என்று பெயர் பெறுவார் தோல்வியடைந்தாலும் ஒரு வெண்கல பதக்கம் கிடைக்கும் ஆஸ்திரேலியாவை காலிறுதியில் வீழ்த்தி இந்திய ஹாக்கி வரலாற்றில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய மகளிர் அணி அரையிறுதியில் அர்ஜென்டினாவுடன் மோத உள்ளது ஆண்கள் அணி பெல்ஜியத்துடன் தோற்றுவிட்டதால் மகளிர் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேற வேண்டும் என ஹாக்கி ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கின்றனர் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் பிரிவில் சிவபால் சிங் தகுதி சுற்றில் பங்கேற்கிறார் மல்யுத்தத்தில் ஐம்பத்தி ஏழு கிலோ எடை பிரிவு காலிறுதியில் ரவிக்குமார் எண்பத்தி ஆறு கிலோ எடை பிரிவில் தீபக் பூனியா பெண்களுக்கான ஐம்பத்தி ஏழு கிலோ எடை பிரிவில் அன்சு மாலிக் ஆகியோர் பல பரீட்சை நடத்த உள்ளனர்